இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். டோன்ட் கிவ் 1 ரூபி மோர். சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினி வந்து நான் எனக்கு ரொம்ப நாளாக வேண்ட 96 இதே திமுக தமாக அலையன்ஸ் உருவாக்குறதுக்கும் அந்த பேக்கப் கொடுத்தது அவர் தானே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரு. ஸோ வந்து என்ன அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு, ரஜினிகாந்துக்கு ஒரு செய்தி தொடர்பாளராக அவர் செயல்படுறார் காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்ட, இதை வேற எந்த கட்சியும் அனுமதிக்காது. ஒரு நீ வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டி இல்லைன்னா நீ அன்றைக்கி வந்து அண்ணன் ஸ்டாலினுக்கு தான் வாழ்த்து சொல்லியிருக்காரு அன்னைக்கு இந்த பார்லிமெண்ட்டில் மிகப்பெரிய வெற்றி வந்திருக்குன்னு சொல்லி. திமுகவில் இருக்கிறவர் ரஜினி ஆதரித்து பேசிடுவாரா, பேச முடியுமா, அனுமதிப்பாங்களா? எல்லா கட்சியிலும் இருக்கணும் வேண்ட போட்டவங்க தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன வந்து என்னச்சும் தப்பாக சொல்லிட்டோமா? நம்ம இறுதி மூச்சு இருக்கிறவரை இந்த காங்கிரஸில் தான் இருந்து என் உயிரை விடுவேனே தவிர வேறு எந்த கட்சிக்கும் நான் போக மாட்டேன்னு நான் சொல்லுவேன், அவர் சொல்ல மாட்டார். அப்போ நான் வந்து காங்கிரஸ் கமிட்டி அந்த கிரவுண்டில் அறக்கட்டத்தில் 500 ஸ்கொயர் ஃபீட் வாடகை எடுத்துகிட்டு 8000 ஸ்கொயர் ஃபீட் மடக்கி வச்சுருக்காரு அவர். என்ன நியாயம் அது? கராத்தே தியாகராஜன் தவிர வேறு யாராவது இந்த குற்றச்சாட்டை சொல்ல முடியுமா? யாராவது நம்புவாங்களா? அது கராத்தே தியாகராஜனுடைய மூளையில் உதித்த ஒரு அதிசயமான கற்பனை. சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினி வந்து நான் எனக்கு ரொம்ப நாளாக வேண்ட 96 இதே திமுக தமாக அலையன்ஸ் உருவாக்குறதுக்கும் அந்த பேக்கப் கொடுத்தது அவர் தானே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரு. ஸோ வந்து எல்லா கட்சியிலும் இருக்கணும் வேண்ட போட்டவங்க தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன வந்து என்னச்சும் தப்பாக சொல்லிட்டோமா? நம்ம அவர்கிட்ட பேசுகிறதுனால என்ன தப்பு? இது நம்ம காங்கிரஸ் அவர் வந்து ராகுல் காந்தியோ தலைவர் காங்கிரஸை பற்றி விமர்சனமே பண்ணது இல்லையா அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்கள்? அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டி இல்லைன்னா நீ அன்றைக்கி வந்து அண்ணன் ஸ்டாலினுக்கு தான் வாழ்த்து சொல்லியிருக்காரு அன்னைக்கு இந்த பார்லிமெண்ட்டில் மிகப்பெரிய வெற்றி வந்திருக்குன்னு சொல்லி. அவர் எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்கார் அவர், இந்த பிஜேபிக்கு ஆதரவோ இல்லாட்டி இந்த குறிப்பிட்ட ஆதரவோ அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. நம்ம எல்லோரும் தான் பார்க்குறோம் தமிழ்நாட்டில் எந்த லீடர்ஸ் யார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவர் அவரே வந்து ரஜினி ஆதரிக்கிறாரு, அப்போ ரஜினியினுடைய தலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்ற மக்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படும்ல, அது நாமளே வந்து ஏற்படுத்தி தர மாதிரி தானே? கிருஷ்ணசாமி கூட தான் போய் பார்த்தாரு, அன்புமணி மாமனார் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியில் அவரே சொன்னானு போய் பார்த்தேன், ரஜினி சாரை பார்த்தேன்னு பார்த்து பேசிட்டு வந்தேன்னு. எந்த தலைவர் திமுக அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கான அது தெரில, எல்லோரும் தான் பார்க்குறாங்க. அப்போ நான் வந்து பேசுறது பார்த்த தப்பு, நான் ஒன்றும் இது பண்ண சொல்லியே பேசுறது பார்க்குறதுனா தப்பு இதில் இல்லை. பொதுவாக ரஜினிகாந்த் அவர் நடிகரோட அவரோட நட்பு இருப்பது தவறு இல்லை, அது ஒன்றும் குற்றம் கிடையாது. தனிப்பட்ட முறையில் நட்பு இருக்கலாம். எங்கள் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸில் திருநாவுக்கரசர் கூட அவரோட நட்பாக இருக்கார், பலரோடு அவர் நட்பாக இருக்கிறார், அது வேறு. ஆனால் நேற்று ஒரு தொலைக்காட்சியில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து நாளைக்கு ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்தா அவர் கட்சியில் சேருவீங்களா காங்கிரஸில் இருப்பீங்களான்னு கேட்டால், இப்போ நான் காங்கிரஸில் இருக்கிறேன் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். என்ன அந்த கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? இறுதி மூச்சு இருக்கிறவரை, இறுதி மூச்சு இருக்கிறவரை இந்த காங்கிரஸில் தான் இருந்து என் உயிரை விடுவேனே தவிர வேறு எந்த கட்சிக்கும் நான் போக மாட்டேன்னு நான் சொல்லுவேன், அவர் சொல்ல மாட்டார். அதில் தான் பிரச்சனையே இருக்குது. என்ன அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு? ரஜினிகாந்துக்கு ஒரு செய்தி தொடர்பாளராக அவர் செயல்படுறார் காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்ட, இதை வேறு எந்த கட்சியும் அனுமதிக்காது. ஒரு திமுகவில் இருக்கிறவர் ரஜினி ஆதரித்து பேசிடுவாரா, பேச முடியுமா, அனுமதிப்பாங்களா? அதெல்லாம் அனுமதிக்கவே மாட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் அதீத ஜனநாயகம், இங்கே எல்லாருக்கும் பேசுவதற்கு நிறைய உரிமை இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அவதூறு குற்றச்சாட்டு கூறலாம், இதெல்லாம் வேறு கட்சியில் அனுமதிப்பாங்களா? இதை வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு கூறுறதுனால நீங்கள் வந்து தொலைக்காட்சிகளுக்கும் ஒரு 2 நாளைக்கு இது ஒரு பெரிய செய்தியாக இருக்க போகிறது, அதற்கு நாங்கள்லாம் இரையாகி கொண்டிருக்கிறோம், நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம், அவரும் பேசுகிறாரு, இதெல்லாம் பொதுமக்கள் இப்படி வேடிக்கை பார்த்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சியை பற்றி என்ன நினைப்பாங்க? காங்கிரஸ் கட்சியை பற்றி மதிப்பீடு என்ன இருக்கும்? இது மாதிரி பொழுது விடிஞ்சு பொழுது போனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இப்படி ஒரு சண்டை சச்சரவு உட்கட்சி பகை இது மாதிரி உட்பகை இதெல்லாம் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வலிமைப்படுத்துகிற பணி. இன்றைக்கி தண்ணீர் பிரச்சனை இருக்குது, ஒரு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கிறவர் தண்ணீர் பிரச்சனைக்காக என்ன பண்ணார்? போராட்டம் நடத்தணும்னு சொன்னோம், போராட்டம் நடத்த வேண்டாம், ஒரு மனு கொடுத்துட்டு முடிச்சிட்டாரு. மெட்ரோ வாட்டரில் போய் ஒரு மனு கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு.
ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்ப்பாட்டம் நடத்திச்சு, அதற்கு முன்னாலேயே நடத்த வேண்டும் என்று தலைவர் அழகிரி விரும்பினார், ஆனால் நடக்கலையே. ஆக நீங்கள் வெகுஜன இயக்கமாக இயங்க வேண்டிய நாங்கள் உள்கட்சி பிரச்சனையினால் இது போன்ற பாருங்கள் ஒரு வாரமாக காங்கிரஸ் கட்சி இதில் முடங்கி கிடக்கு. இதிலிருந்தெல்லாம் விடுபடணும். ஆரோக்கியமான சூழல் சத்தியமூர்த்தி பவனில் இருக்கணும். ஒரு எல்லோரும் தோழமையாக நண்பர்களாக ஒருவர் ஒருவர் ஒரு 50 வருஷம் ஆட்சியில் இல்லாத கட்சி என்ன பெருமை இருக்கிறது? இன்றைக்கி வட மாநிலங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கோம், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம வந்து இன்னும் கடுமையாக உழைக்கணும், ஒருத்தரை ஒருத்தரை சரியாக புரிஞ்சுக்கணும், கொள்கை ரீதியாக இந்த கட்சியை அணி திரட்டணும், இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வலிமை பெறணும், திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரணும். இதைத்தான் காங்கிரஸ் தலைமை விரும்புகிறது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான், அவர் மட்டும்தான் எதிர்காலத்தில் பிரதமராக ராகுல் காந்தி வர வேண்டும் என்று ஒரு முறை அல்ல நூற்றுக்கணக்கான முறை தனது பிரச்சாரத்தில் சொன்னார். அப்படியெல்லாம் சொல்லி நம்மளை ஆதரித்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு முக்கிய காரணம். இதை பற்றி மகிழ்ச்சியாக நன்றி பெருக்கோடு இருக்க வேண்டிய நேரத்தில் அந்த கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்த முயற்சி செய்வதை எந்த காங்கிரஸ்காரனும் அனுமதிக்க மாட்டான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு அவருக்கு இருக்கிற நட்பு காரணமாக அவர் தன்னை ஒரு சூப்பர் லீடராக நினச்சிருக்கலாம். அதற்கு உரிய மரியாதையை அவர் கேஎஸ் அழகிரி தான் கொடுக்கணுமே தவிர நான் கொடுக்க முடியாது. ஓப்பனாக வந்து காங்கிரஸ் கமிட்டி அந்த கிரவுண்டில் அறக்கட்டளை தான் 500 ஸ்கொயர் ஃபீட் வாடகை எடுத்துகிட்டு 8000 ஸ்கொயர் ஃபீட் மடக்கி வச்சுருக்காரு. அவர் என்ன நியாயம் அது? வாடகையும் பாக்கி வச்சுருக்காரு. எப்படி ஒரு 8000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு மடக்கி வச்சுக்கலாம் சூர்யா ஃபர்னிச்சர் பேரில்? அவர் ரெண்டா எந்த சொத்தும் இல்லைன்னு சொல்கிறாரு. கலைஞர் அவர் 2 கிரவுண்ட் இடம் கொடுத்தார்ல பெசன. கேஎஸ் அழகிரி வந்து காமராஜனுடைய சொத்துக்களை வந்து நாங்கள் அப்படி ஒன்றும் விட்டுற மாட்டோம், எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியான பேட்டி இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் சொன்ன குற்றச்சாட்டு கோபனா மேலன் தப்பு இல்லைன்னு சொன்னார் அவர். போன வாரம் தான் அவட்ட அண்ணன் அழகிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நீ என்ன பண்ணு ரகசியமாக எல்லாத்தையும் விசாரித்து ஒரு அறிக்கை மாதிரி கொடு, நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னார் அவர். நான் சொன்னேன் தென்சென்னை மாவட்ட காங்கிரஸ் ஆஃபீஸ் பேலேயே வந்து தனிக்காட்சியில் ஆஃபீஸ் வச்சுருக்காரு, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னேன். சரி விசாரித்து அந்த எல்லாத்தையும் நீ என்ன சொன்ன, நீ தானே அறக்கட்டளைக்கு சேர்மன்னே, நீ விசாரி இல்லை நீ நான் விசாரிக்கோ, நீங்களே விசாரித்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு என்று சொன்னார் அவர். இந்த குற்றச்சாட்டுகள்லாம் அடிப்படை ஆதாரமற்றது, இதில் எதுக்குமே ஆதாரம் கிடையாது. என் மீது சேற்றை வாரி இறக்க அவர் முயற்சிக்கிறார். ஒன்று தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்கிறேன், பதில் சொல்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் அறக்கட்டளையில் 30 வருடங்களாக வாடகை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நான் தொழில் செஞ்சுட்டு வரேன். ஒன்று வாடகை கொடுத்து தான் நான் இருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, பல பேர் வாடகை கொடுத்து இருக்கிறாங்க, அதில் நான் ஒருத்தன். ரெண்டு. அடுத்து ரெண்டாவது, ராகுல் காந்தி அவர்கள் சென்னை லீ மெரிடியன் ஹோட்டலில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிற முழு பொறுப்பு என்னுடையது. நான் வந்து பத்திரிகையாளருக்கு எல்லோருக்கும் பாஸ் கொடுத்தேன். அந்த பாஸை 50,000, 1 லட்சம், 2 லட்சத்துக்கு நான் வித்தேன்னு சொல்கிறாங்களே, இந்த உலகத்தில் யாராவது கராத்தே தியாகராயன் தவிர வேறு யாராவது இந்த குற்றச்சாட்டை சொல்ல முடியுமா? யாராவது நம்புவாங்களா? இந்த இதை காசு கொடுத்து வாங்குகிற ஒரு பத்திரிகையாளர் இந்த நாட்டில் யார் இருக்காங்க? அவர் யார் என்னன்னு அவரை அந்த வாங்கின யாருன்னு நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அது கராத்தா தியாகராஜனுடைய மூளையில் உதித்த ஒரு அதிசயமான கற்பனை, ஆத்திரத்தில் ஒரு அவதூறான குற்றச்சாட்டு. இதை யாராவது எப்படி ஏற்றுக்க முடியும்? அது எப்படி, அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, என்ன முகாந்திரம் இருக்குது? அப்படி அந்த பணத்தும் பணம் கொடுத்து வாங்கி என்ன செய்ய, அதனால் என்ன பலன் ஏற்பட போகிறது? அதெல்லாம் ரொம்ப தவறான குற்றச்சாட்டு. கொஞ்சம் கூட அதுக்கு கடுகளவு கூட அது ஆதாரம் கிடையாது. கட்சி நிலங்களை அபகரித்து வச்சுருக்காரு. மொத்தமே 1500 சதுரடி. 1500 சதுரடி நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 1500 சதுரடி இருக்குது, அதுக்கு தான் நான் வாடகை கொடுக்குறேன். அவர் 8000 சதுரடின்றாரு. நான் சொல்கிறேனே, எல்லாமே வந்துங்க ஆத்திரம். ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து அவர் மீது எடுத்த நடவடிக்கைக்கு நான் ஏதோ காரணம் என்று கற்பனையாக அவர் முடிவு செய்கிறார். நான் நடவடிக்கை எடுக்கலை, அகில இந்திய தலைமை எடுத்தது. நான் நினச்சா யார் வேணாலும் நடவடிக்கை எடுத்துட முடியுமா? நான் எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன், எனக்கு எவ்வளோ கொலை மிரட்டல், தொலைபேசியில் மிரட்டினாங்க. எதுக்காகன்னா, நான் வந்து தலைவர் காங்க அழகிரி தலைமை பொறுப்பை ஏற்றவுடன் அவருக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன். இவர் உறுதுணையாக கூட இருந்து இவர் இருந்தால் நமக்கு வந்து வந்து நம்மளுடைய அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு என்னன்னு தெரியல. அதனால் அவர் என்னை குறிவைத்து தாக்குகிறார், எனக்கு எதிராக பேசுகிறாரு, எனக்கு நிறைய
கொலை மிரட்டெல்லாம் வந்தது. என்னை அச்சுறுத்துகிற வகையில் பல செயல்களை செய்து வருகிறார்கள். அதன் மூலமாக என் செயல்பாடுகளை முடக்குவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். இப்படிலாம் செஞ்சால் அவர் வந்து சத்தியமூர்த்தி பவனுக்கு வராமல் விட்டுருவார் அப்படின்னு நினைக்கிறாரு. நான் ஒரு முழு நேர காங்கிரஸ் ஊழியன். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கட்சி வேலையை நான் செய்கிறேன். என்னை பற்றி பொதுமக்கள் அறிந்து வைத்திருப்பதை விட பத்திரிகையாளருக்கு நன்றாகவே தெரியும். நான் 30-40 ஆண்டுகளாக பத்திரிகையாளருடன் இருக்கிறேன். என் தந்தை சொத்தை தவிர, விவசாய நிலத்தை தவிர, குண்டுமணி சொத்து கூட நான் என் பேரில் கிடையாது. என்னை விட பொது வாழ்க்கையில் யாராவது தூய்மையாக நேர்மையாக இருந்தார்கள் என்றால் அவர்களை சந்தித்து அவரை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைய விரும்புகிறேன். இல்லை, அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நான் வந்து கோபனா மீது குற்றச்சாட்டை வந்து நான் கே சலகிட்ட அவர்கிட்ட சொன்னேன், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதை வந்து ஒரு அறிக்கையை எனக்கு கூட நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாகவும் வந்து அவர் சொல்கிறார். கே சலகிரி வந்து தனக்கு சொன்னதாகவும் இல்லை, அவர் என்ன வேணால் சொல்லட்டும். நானும் தலைவர் அழகிரியும் 50 ஆண்டு கால நண்பர்கள். நானும் அவரும் ஒரே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க. என்னை பற்றி அவருக்கு முழுமையாக தெரியும், அவரை பற்றி எனக்கு தெரியும். எங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்க நட்பு என்பது நீண்டகால நட்பு. இன்றைக்கி நண்பர் அழகிரி தலைவர் அழகிரியாக இருக்கார். அதற்காக அவரை வலிமைப்படுத்தணும். அவர் வந்து மிகப்பெரிய தலைவராக வளர்ந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்க்கணும். அதற்காக ஏற்கனவே 4 மணி நேரம் சத்தியமூர்த்தி பவனில் உழைத்த நான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அவர் தலைமையில் காங்கிரஸ் கட்சி வலிமை பெறணும். இதுதான் என்னுடைய நோக்கம். அவர் என்ன வேணால் சொல்லட்டும், என் மடியில் கனம் கிடையாது, எனக்கு பயம் கிடையாது, என் கைகள் சுத்தமானவை. நான் வந்து என்னால் முடிந்த அளவுக்கு நான் நேர்மையான ஒரு அரசியல்வாக இருந்திருக்கிறேன். அதை பற்றி நீங்கள் யாரிடமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. இல்லை, ஒரு கட்சியும் நம்ம நல்ல ஒரு துடிப்பாக இருக்கணும், செயல்படணும் தான் நம்ம சொல்கிறோம். நம்ம இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் வீக்கார் என்றைக்குமே சொல்ல, நம்மளும் ஆக்டிவாக இருக்கணும், மீட்டிங் போடணும், நம்ம வந்து செயல்படணும் தானே சொல்கிறோம். நம்ம இல்லை, தொண்டர்களை சில கருத்துங்களை சொல்கிறாங்க. நம்ம கருத்தை விட்டு நிறைய பேர் தான் கருத்தை சொன்னாங்க. இதில் என்ன தப்பு? இதில் நம்ம கூட்டணி வேணான்னு சொல்லவே இல்லையா? உள்ளார இன் பார்ட்டி மீட்டிங் கூட்டணி கூட்டும் போது எல்லாரும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. என் கருத்தை விட்டு நிறைய பேர் சொன்னாங்க மாவட்டத்தில் பேசுனேன். இதில் என்ன தப்பு? இதில் அந்த கருத்தெல்லாம் அவர் பேசலை. அவர் பேசுனதே மொத்தமே அவர் பேசுனது வந்து 5 நிமிஷம். அதை தவிர ஒரு 5 நிமிஷம் தான் அவர் இருந்தார். பேசிட்டு அவர் வெளியே போய் பத்திரிகையாளரிடம் ஒரு 1.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். வெளியில் இருக்காங்க. இவர் என்ன பேசுகிறாருன்றதை பத்திரிகையாளர்களுக்கு வெளியில் தெரிகிற வாய்ப்பு இருந்தது. அதன் மூலம் செய்தி வெளியாகி மறுநாள் தினமலர் பத்திரிகையில் தமிழகம் முழுவதும் வந்தது. அதை திருச்சி தினமலரில் வந்தது. அதை பார்த்த முன்னாள் தமிழக அமைச்சர் கே என் நேரு அவர்கள், நாங்களும் தனித்து நிற்போம் அப்படின்னு கடுமையாக காங்கிரஸை விமர்சனம் செய்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். அந்த கருத்தை சொல்லுவதற்கு காரணமாக அமைந்தது கராத்திய தியாகராஜனுடைய பேச்சு. அந்த பேச்சு வெளிவந்த காரணத்தினால கூட்டணியில் தேவையில்லாமல் ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்தியது. இது குறித்து தமிழக காங்கிரஸ் தலைமை காங்கிரஸ் மேலிடத்துக்கு தெரிவித்த அந்த அறிக்கையின் அடிப்படையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை இன்றைக்கு அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தற்காலிக இடை நீக்கம். அந்த இடை நீக்கம் செய்த பிறகு அவர் தமிழக காங்கிரஸ் தலைமையில் இப்போ ஒழுங்கு நடவடிக்கை குழு இருக்குது. அந்த குழுக்கு நான் எந்த தவறும் செய்யலை, நான் எதுவும் தவறாக பேசலை அப்படின்னு சொல்லி விளக்கம் பதில் கடிதம் கொடுக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு மறுபடியும் தொலைக்காட்சி ஊடகங்களில் என்னை போன்றவர்களை, ஊடகத்துறையின் தலைவராக இருக்கிற 50 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கை பின்னணி கொண்ட என்னை தரக்குறைவாக அவதூறாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுவது, அப்புறம் தமிழக காங்கிரஸ் தலைமையை வந்து கடுமையாக விமர்சிப்பது, தொடர்ந்து என்ன கட்சி விரோத நடவடிக்கை தான் செய்கிறாரு. இதன் மூலமாக திரும்ப திரும்ப அவர் வந்து கட்சி விதிகளுக்கு மாறாக, கட்சி கொள்கைகளுக்கு மாறாக தொடர்ந்து பேசி வருவதனால மறுபடியும் இவர் குறித்து புகார் தெரிவிக்க வேண்டிய நிலை தான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது.